படித்ததில் பிடித்தது. சிறுகதை தலைப்பு காசி. படைப்பு பாதசாரி. பகுதி 3. பியுசி படிக்கும்போது பக்கத்து தெருவில் பெட்டிக்கடைக்காரரின் பெண்ணுடன் காதல். 17 வயது பெண், காசியின் அன்றைய பாஷையில் தேவதை. உணவாக பெட்டிக்கடை பொறி வேர்க்கடலையே அதிக நாட்கள் தின்று வளர்ந்த அந்த தேவதைக்கு திடீரென மஞ்சள் காமாலை. ஒரு நாள் சாம்பல். காசி இந்த தேவதையின் பெயர் சேர்த்து புனைப்பெயர் வைத்து கொண்டு கண்ணாமூச்சு என்றொரு குட்டி கவிதை தொகுப்பை பின்னாளில் ஒன்றுவிட்ட அண்ணன் அச்சகத்தில் வேலை பார்த்தபோது வெளியிட்டான். வேலை என்றால் தொகுப்பு அச்சடித்து முடியும் வரை வேலை. காலேஜ் முதல் வருட நாட்களில் கவிதையுடன் 2 குட்டி காதல்கள். ஒரு பெண் மூவ ரசிகை. கெமிஸ்ட்ரி படிப்பு, எதிர் வீடு, துணைப்பாடம், கணக்கு சாக்கில் காசி அடிக்கடி மூவ ரசிகையிடம் போனான். ஒரு முற்பகல் குளிக்கும்போது சுவரிட்டிவிட்டு விரகதாவத்தில் பெயர் சொல்லி கத்திவிட்டான். முகத்திலேயே விழிக்க வேண்டாம் என்று கதவை அடைத்து கொண்டு விட்டது. அள்ளி இன்னொரு பெண் வழிய வந்து இவன் நெஞ்சில் சாய்ந்தாள். வேலையில்லா பட்டதாரி பெண். வேலை கிடைத்த பொள்ளாச்சி போய்விட்டாள். சந்திப்பே இல்லை, கடிதங்களுக்கு பதிலில்லை. காசி என்டிசிவில் வேலையை தொலைத்துவிட்டு ஊர் சுற்றி கொண்டிருந்த காலத்தில் அப்பா ஜேபியில் 10 ரூபாய் திருடிக்கொண்டு ஒரு நாள் பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறினான். 2 ரோல்டு கோல்டு காது ரிங்குகளை வாங்கி கொண்டு போய் சாயங்காலம் போஸ்ட் ஆஃபீஸ் வாசலில் அவளை சந்தித்தான். அவள் முகம் கொடுக்கவில்லை. ரிங்குகளை நீட்டினான். என்னை பார்க்க வராதே, எங்கள் அண்ணாவுக்கு லெட்டர் எழுதுவேன். வேறு வேலையில்லை உனக்கு. மெண்டல் காது அலங்கரிப்புகளை சாக்கடையில் விசிறிவிட்டு எச்சில் விழுங்கியபடி கூசி நடந்தான் காசி. இன்னொரு காதல் 2 வீட்டிலும் அம்பலமாகிவிட்டது. காசியின் பிடிவாதத்தால் காசியின் அப்பா பெண் கேட்டு போனார். வேலை ஏதும் பார்க்கட்டும், யோசிக்கலாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். காசி வேண்டா வெறுப்பாக வேலை தேடினான். கல்யாணத்துக்கு எதுவுமே செலவே வேண்டாம், அந்த பணத்தில் ஏதாவது தொழில் செய்கிறேன் என்று கெஞ்சி பார்த்தான். காசியை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தும் அந்த பெண் அடம் பிடித்தாள். அவர் வேலைக்கு போலன்னா பரவாயில்லை, 4 எருமை வாங்கி கறந்தாசி நாங்கள் பழச்சுக்குவோம் என்று சொன்னாலாம். பொருளாதார முகத்தின் சூதுவாத தெரியாத பெண். ஒரு போலீஸ்காரருக்கு மனைவியாகி போனாள். அப்புறமும் காசி எங்குமே வேலைக்கு போகவில்லை. பிசினஸ் என்ற பெயரில் யார் யாருடனோ சேர்ந்து ஊர் சுற்றினான். மெட்ராஸ், பெங்களூரில் வேலைக்கு இன்டர்வியூ என்று அப்பாவி தந்தையை ஏமாற்றி பணம் பிடுங்கி போய் செலவழித்துவிட்டு திரும்பி வந்தான். ரேடியோ நிலையத்தில் தினம் போய் குழாவினான். 4 தகவல் உங்கள் கவனத்திற்கு என்று கண்டதை எழுதி காசு வாங்கினான். மாதம் 75, 100 என்று வருவதை டீ, சிகரெட், கல் என்று செலவழித்து சுற்றினான். பிசினஸ் நண்பர்களுக்காக எங்காவது அனுப்பினால் பஸ் ஏறி போய் காரியம் செய்வான். செலவுக்கு கொடுத்து எங்காவது அனுப்பினால் போதும் குஷி, வீண்டிடுவதில்லை. மச்சான் இல்லாத சமயம் சமையல்கட்டில் நுழைந்து விடுவான். மச்சானுக்கு ஆஃப் நைட் மில் ஷிஃப்ட் என்றால் 3 மணிக்கு வீடு வந்தால் 2 தடவை உணவு. அப்பா மில்லை விட்டு நின்றதால் பெற்ற பணம் பாதிக்கு மேல் கரைந்து விட்டது. மச்சானுக்கு 4 குழந்தைகளில் 2 பெண், கூடவே பராமரிப்பாக 3 மாடுகள். அவர் கஷ்டம் அவருக்கு. மனிதாபிமானத்தை கொஞ்சமேனும் பராமரிக்க அவர் உழைப்பின் ஷிஃப்டில் நேரம் கிடைக்கவே இல்லை. மச்சானின் நாக்கு சாட்டை வீச்சு. தாங்க முடியாமல் உரைத்த போது காசி தருமாறி போனான். காசியை அடக்க முடியாத மச்சானின் கோபம் காசியின் அப்பா மீது இயலாமையின் வடிகாலாக மெல்ல மெல்ல தொட்டது. அப்பாவுக்கும் சுரீர் விழ சாட்டையை ஒரு நாள் எகிரி பிடித்து புரட்டிவிட்டான் காசி. விளைவு, தூரத்தில் இந்த பெரியம்மா வீட்டில் தஞ்சம். ஏ மச்சானேன், கும்பன் என்ன குட்ரா வீட்டு வாடகையே என்று மாதம் 400 ரூபாய் வாடகை போட்டுவிட்டார்கள் அப்பனும் மகனும். எல்லாம் காசிக்காகத்தான். உண்மையில்
காசியின் அப்பாவுக்கு மகள் மீது அளவு கடந்த பாசம், காசியின் மீது அவன் அக்காவுக்கும், காசியின் மச்சானும் வேறு யாருமில்லை, காசி சொந்த அத்தை மகன். பெரியம்மா வீட்டில் காசிக்கு நிலைமை முற்றி கொண்டு வந்தது. மனநோயாளி போல் நடித்து திரிந்த காசிக்கு மெய்யாகவே லேசாக மனநோய் தாக்கியது என்றுதான் நினைக்கிறேன். ஒரு பைத்தியக்காரனுக்கும் எனக்கும் என்ன சின்ன வித்தியாசம் என்றால், நான் பைத்தியமில்லை அவ்வளவுதான் என்று யாரோ ஒரு மேலை பெயர் சொன்னதாக சொல்லித்திருந்த காசியின் சுய எல்லையும் கடந்து மெல்லவே மன ஆரோக்கியம் குறைந்தது. ஆனாலும் அங்கே வீட்டிலிருந்த காலத்தில் நிறைய படித்தான் என்று தெரிகிறது. எனக்கு புரியாத கவிதைகள் நிறைய எழுதினான். நான் பதிலே போடவில்லை. ஒரு வினாடி கூட காலூன்ற முடியாமல் கொந்தளித்தான் காசி. தன் உடம்புக்குள்ளேயே பொறியில் சிக்கிய ஒரு எலியாகிவிட்டது அவன் மனது. ஒரு முட்டாள் மனநல வைத்தியன் 400 ரூபாய் காசுக்காக 4 தரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் செய்துவிட்டான். கறிவேப்பிலை கருகும் வாசனை தலைக்குள்ளிருந்து வினாடிதோறும் அடிப்பதாக மனப்பிரமையில் பரிதவித்து போனானாம் காசி. நிறைய மாத்திரைகள், மனமடங்கவில்லை, ஷணப்பித்தன் ஷணசித்தன் என்றானான் காசி. 10 அடிக்குள் 3 திசை, இந்த மலை கிராமத்திற்கு வருகிறேன் பேர் வழி என்று 4 முறை பஸ் ஏறியவன் 1 தரம் 40 கிலோமீட்டர் வந்துவிட்டு திரும்பி 2 முறை 100 கிலோமீட்டருக்கு டிக்கெட் வந்துவிட்டு 6வது கிலோமீட்டரிலேயே திரும்பிவிட்டானாம். ஒரு ஜின்னிங் ஃபேக்டரியில் பஞ்சு விரிக்கப் போகும் உறவுக்கார பெண்ணை கல்யாணத்திற்கு கேட்டு அப்பாவை வாதித்தான். பெண் யாருமில்லை, பெரியப்பாவின் பேத்தி. பெரியப்பா இறந்தவுடன் சொத்துப்பிரிப்பில் ஒரே அண்ணனோடு ஜன்ம பகை சேர்ந்து விட்டதாக உறவற்று போன காசிக்கு ஒன்றுவிட்ட அக்காவின் பெண். பெரியம்மாவுக்கு இந்த ஏற்பாட்டில் ரகசிய சம்மதம். காரணங்களில் சொத்தும் ஒன்றாக இருக்கக்கூடும், தெரியவில்லை. அப்பாவும் யாரையோ பார்த்து கேட்டுவிட்டார். பெண் கேட்க என்ன தைரியம் என்று அப்பன் குடிகாரன். தூதுவரை ஏசி அனுப்பினானாம். ஏதோ ஒரு பொண்ணுப்பா, கல்யாணமானா எனக்கு எல்லாம் சரியாயிடும். இங்க சொந்தக்காரங்க வீட்டில் எத்தனை நாளுக்கு, எண்ணி பார்த்தா பயமா இருக்குதப்பா என்று பச்சையாக கதறிக்கிறான் காசி. தவித்து கொண்டே இருந்தவன் ஒரு மாலையில் தேங்காய் பர்பியை கடித்து கொண்டே 2 பாட்டில்கள் டிக் 20 காவி செய்தான். விஷயம் தெரிய பெரியம்மா அவசர அவசரமாக நாய்ப்பியை கரைத்து வாயில் ஊற்றிவிட்டாள். மீண்டும் வேறொரு மனநல டாக்டர், மாத்திரைகள். திடீரென ஒரு சாயங்காலம் இம்மலை கிராம தோட்டத்திற்கு வந்தான். உடம்பு ஊதி கருத்து ஆள் பயங்கரமாக இருந்தான். 2வது நாள் நச்சரிக்க ஆரம்பித்து விட்டான் யாராவது பொண்ணு வேண்டும் என்று. ஒரு பொண்ணோட 1 நாள் முழுக்க தனியாக இருக்கணும், ஏற்பாடு செய் என்று பிடிவாதம். 30 மைல்கள் பிரயாணம் செய்து அந்த எல்லைப்புற சின்ன டவுனுக்கு சென்றால் எனக்கு தெரிந்த ஒரு பெண் அவளும் ஊரில் இல்லை. அந்த சமயத்தில் நானும் வேலையில் இல்லை. அப்பா திடீரென இறந்து விட்டதால் கடலூர் அரசு வேலையை விட்டு இங்கே தோட்டம் வந்து 2 வருடங்களாகிவிட்டது. அம்மா தங்கைகளுக்கு துணையாக விவசாயத்தில் இறங்கியிருந்தேன். கூட எல்ஐசி ஏஜென்ட் வேலை. ஒரு சாமியாருடன் தீவிர பழக்கமாயிருந்தது. எனக்கு எங்கள் கிராம பக்கம் சின்ன குடிசை ஒன்றில் இருந்தார். சீக்கிரமே தெரிந்தது. கூட அழகான ஒரு சிஷ்ய என்று. நாங்கள் சொந்த குடிசையாக ஆசிரமம் கட்ட வசூலித்தோம். விவேகானந்தரின் மறுபிறப்பு என்று சொல்லி கொண்ட சாமியாருக்கு நான் தான் பிரதம சிஷ்யன். கீழிறங்கி சாமியார் நகரங்களுக்கு போனார். கீர்த்தி பரவியது. இங்கிலீஷ் சாமியார் அவர் ஃபார்மர் லைஃபில் MBA, ஒரு பழம்பெரும் திரைப்பட அதிபரின் நெருங்கிய உறவுக்காரர். மனைவி படிதாண்டி விட்டாள். புருஷன் வீட்டையே தாண்டி ஆசிரமம் கட்டி கொண்டு விட்டார். பின்னாளில்தான் எனக்கு எல்லாம் தெரிந்தது. சாமியிடம் காசியை அழைத்து போனேன். எல்லாவற்றையும் சொன்னேன். 10 வயது பையனிடம் கூட மனதை கழற்றி கையில் தந்துவிட்டு பார்த்துட்டு மறக்காம தாடா என்று போகிற தன்மையில் காசி இருப்பதை சாமியாரின் மூளை புரிந்து கொண்டு விட்டது. 4 பேர் மாதிரி லைஃபிலே செட்டில் ஆகணுங்கிற ஆசையே அத்து போச்சு சாமி இவனுக்கு.
கடவுள் நம்பிக்கை உண்டா? காசியே பதில் சொன்னான். இல்லை சாமி, ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கூட பரவாயில்லன்னு படுது சாமி. நல்லா பேசுறீங்களே, இதுக்கு முன்னாடி யாராவது சாமியார்கிட்டே போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சாமி, சகஜ சைதன்யாக்கிட்டே போயினேன், தியானம் கற்றுக்க போனேன். மந்திரம் தந்தார், மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னார். ஐங்கிறத வெளியே எல்லாம் சொன்னேன், மறுபடியும் பார்த்து அப்படி செஞ்சதை சொன்னேன். பரவாயில்ல, தொடர்ந்து பண்ணுங்கன்னார். கனவுகள் தொந்தரவு பற்றி சொன்னேன். போன பிறவியிலே அடக்கி வச்ச ஆசை கூட இந்த பிறவியிலே கனவாக வரும்னார். பயந்து போயிட்டேன் சாமி, அப்புறம் போகவே இல்லை. கடைசியில் சாமியார் ஒரே வரியில் காசிக்கு அருள்வாகாக தீர்வு சொன்னார். எனக்கு அதிர்ச்சி. காசி, உனக்கு செக்ஸ் தான் பிரச்சனை. யூ ஹாவ் செக்ஸ் வித் ஹர் என்று ரம்பையை அழைத்து காட்டினார். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.